ரிஷி ஹெல்த் கேர் சித்தா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவ ரிசார்ட் இப்பொழுது சேலம் ஏற்காட்டில். மிகச்சிறந்த சிகிச்சைக்கு தொடர்பு கொள்ளவும் 9842742500. திருக்குறள் அதிகாரம் வெகுளாமை. குறள் எண் 305. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். உங்களை நீங்களே காப்பாற்ற விரும்பினால் கோபமே படக்கூடாது, பட்டால் அதுவே ஆபத்தாகும். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திரு ரஜினிகாந்த், திரு விஜய், அது மாதிரி இவர்களுடைய படங்கள்லாம் வெளிவரும்போது கூடவே சர்ச்சையும் சேர்ந்து வரும். அந்த லிஸ்ட்டில் ஆஃப் லேட்டாக சூர்யாவோட படங்களும் உள்ளாகுது. அது வந்து தெரிந்து நடக்கிறதா, திட்டமிட்டு யாராவது செய்கிறாங்களா, இந்த பக்கம் திட்டமிட்டு செய்கிறாங்களா, அந்த பட்டு திட்டமிட்டு செய்கிறாங்களாங்கிறலாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் வந்து தொடர் சர்ச்சைங்கிறது ரஜினிக்கு அண்டு விஜய்க்கு அண்டு சூர்யாக்குங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம். ரொம்ப ஆச்சரியமாக 5 மொழியில் ஒரே நேரத்தில் நம்ம வந்து இப்போ வந்து தியேட்டர்கள்லாம் திறந்துட்டால் கூட 100% சீட்டிங் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டால் கூட இதை வந்து ஆன்லைன்லேயே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் வந்து ஓடிடியெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜையும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. 5 மொழிகளில் அதை மொழிமாற்றம் பண்ணி, ஹிந்தி உள்பட, தமிழ் உள்பட, தெலுங்கு உள்பட 5 மொழிகளில் மொழிமாற்றம் டப் மட்டும் பண்ணி பிரமாதம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரே படத்துக்கு வந்து 5 மடங்கு வந்து ரெவின்யூ கூடும். அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து தியேட்டர்களால் வருமானம் கூடுமா இல்லையா, அப்போ இந்த மாதிரி தியேட்டர்கள் வந்து அழிஞ்சிருச்சுமே, நான் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு அழிஞ்சிடும் போது ஓடிடியில் ஒரு ரெவன்யூ இருக்குங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், இந்த மாதிரி பல மொழிகளில் ஒரே நேரத்தில் மொழிமாற்றம் பண்ணி வரக்கூடியது. அண்ட் இந்த ஜெய்பீம் வந்து ஒரு உண்மையான நடந்த கதை, தமிழ்நாட்டில் நடந்த உண்மையான வரலாறு. ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் வந்து, நீதியரசர் சந்துரு ஓய்வு பெற்றவர், அவர் வழக்கறிஞராக இருந்தபோது அவர் எதிர்கொண்ட வழக்கு அது ரொம்ப உண்மையிலே நடந்த. இன்றைக்கும் கூட அந்த பாத்திரங்கள் வந்து உலாவுகிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். நம்ம வந்து ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்ல, 1995 நடந்த சம்பவம். ஸோ கரெக்டாக ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் உள்ள சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க, சம்பவத்தில் தொடர்பில் இருந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இன்னமும் கூட இருக்கிறாங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ 1995 நடந்தது அந்த சம்பவம் நடந்ததுங்கனால, அதில் வந்து டிஎம்கேயில் அப்படி செஞ்சாங்களா, ஏடிஎம் கட்சி செஞ்சாங்களா அப்படிங்கிறனால இல்லை, சம்பவம் நடந்தது அந்த காலக்கெடு வந்து சரியாக இருந்துச்சுன்னா 1995ங்கும்போது ஏடிஎம்கே ஆட்சியில், பிறகு வந்து டிஎம்கே ஆட்சியில் அது தொடருது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இது வந்து அதிமுகவா திமுகவாங்கிற இல்லாமல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கக்கூடியது. படத்தை நான் ரொம்ப முழுமையாக பார்த்தேன், குடும்பத்தோடு பார்த்தேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான படம், ரொம்ப ஒரு அற்புதமான படம், ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு படம். வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து ஓடிடியில் பார்க்கறதுனால நம்ம நிறையா பிரேக் விட்டு பார்த்தா கூட, நான் வந்த பிறகு படத்தை போடுவோம், நம்ம முழுசாக போட்டுற வேண்டாம், நான் வந்து ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையில் பார்ப்போம் அப்படிலாம் இல்லாமல் இருந்து பார்க்கணும் அப்படின்னு தூண்ட வச்ச ஒரு படம். அந்த மாதிரி இருந்துச்சு. இருளர்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காட்டப்படாத, நம்ம இப்போ பருத்திவீரன் படத்தில் வந்து இந்த பன்றி மேய்க்கிறவங்களெல்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. அது மாதிரி சில ஃப்ரேம்களில் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி வேறு வேறு ஆட்களுடைய, குறவர்களுடைய வாழ்க்கை, நரிக்குறவர்களுடைய வாழ்க்கை, அது மாதிரி சில இடங்கள் அங்கங்கே காட்டப்பட்டிருந்தா கூட, ஒரு இருளருடைய வாழ்க்கையை உள்ளே பூந்து அவருடைய குடிசைக்குள்ளே இருந்தே அந்த கொண்டு வந்து காட்டினது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தரம். அந்த குடிசைகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக உண்மையிலேயே உள்ள குடிசைகளை படம் பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு வாழ்வியலை வந்து கொண்டு வராந்தது. நிறைய இடங்களில் அவங்க வந்து எவ்வளவு வெள்ளந்தியான மனிதர்கள்ங்கிறத இயல்பில் காட்டுறதா இருந்தது. அவங்க வந்து ஒரு செஞ்ச ஒரு வேலைக்கு கூலி வாங்குறது வந்து, அதனால் இதெல்லாம் ஒரு உதவி செய்கிறதுக்கு காசு கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லேருந்து, ஒவ்வொருத்தரும் தன்னை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுலேருந்து, இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறையா வந்து அவர் காலம் பூரா அவங்க வந்து ஒரு நல்லவர்களாகவே வந்து அவங்க எவ்வளோ அப்பாவிலாக இருந்திருக்கிறாங்கிறது ரொம்ப அழகாக படம் பிடிக்கப்பட்டிருக்கு. சூர்யாவுடைய நடிப்பு ரொம்ப நிச்சயமாக சொல்லணும், ஒரு ரொம்ப நிதானமாக ஒரு ஷட்டலாக மெச்சூர்டாக வந்து பண்ணியிருக்காரு. ஓவர் ஆக்ட்லாம் பண்ணாமல் அந்த கோபத்தையும் அந்த துடிப்பையும் படம் முழுக்க அவர் வந்து நடையிலேருந்து அந்த திரும்புறலேருந்து பார்க்கறலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த கடக்கட கடன் அந்த வேகத்தை காட்டியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கேமரா, பிக்சரைசேஷன் வந்து ரொம்ப கிளாஸாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அந்த கிராமம், அந்த பழங்குடியினர் பகுதி, அந்த இருளர்கள் வாழ்கிற இடம், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி கோர்ட், இது மாதிரி எல்லாமே கோர்ட்லேயே வந்து நம்ம நேர்கொண்ட பார்வை படம் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பாதி வந்து கோர்ட்லேயே போகும்போது அந்த கோர்ட்டை வந்து எப்படி எப்படி நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேமரா ஆங்கிளில் வந்து எவ்வளோ வெரைட்டி காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன சின்னதாக நிறைய துணுக்கள் ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணப்பட்டுருந்துச்சு. அந்த கோர்ட்டில் வந்து, ஹைகோர்ட்டில் வந்து உட்காந்து எல்லாரும் சீரியஸாக கேஸை குணிச்சிட்ருக்கும்போது அந்த இருளர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் ரெண்டு வந்து அப்படியே என்னென்ன தெரியாமல் ஜாலியாக அந்த கோர்ட்டுக்குள்ளே அப்படியே அவங்களா வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கிற மாதிரி ரொம்ப மைனூட்டான விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அண்டு நடிப்பில் நம்ம செங்கனி அண்டு ராஜக்கண்ணு இவருடைய நடிப்பை வந்து சொல்லி ஆகணும், அபாரம். அது வந்து பின்னிட்டாங்கன்னு சொல்லலாம், எந்த விதமான குழப்பம் கிடையாது.
100% விருதுக்கு தகுதியான நடிகர்கள் வந்து இவங்களா அப்படின்னு இவ்வளோ பெட்டராக அவுட் புட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த பாத்திரமாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கான எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப கிளாஸாக பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக நடிக்கிற ஒரு படம் நிறையவே நல்லா பண்ணியிருந்தா கூட இந்த ரெண்டு பேருடைய நடிப்பு வந்து ஒரு ஒரு பொட்டு வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த மெயின் வில்லனாக இருக்கிறவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவர் வந்து போலீஸ் பேக்ரவுண்டே உள்ளவர், அவரும் நடிக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையான ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியே இருக்குது. உண்மையிலே நம்ம ஊரில் இப்படி தான் நடந்திருக்கோன்னு யாருமே இந்த விஷயத்தை வந்து சந்தேகப்பட மாட்டாங்க, இப்படிலாம் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவ்வளோ லைவ்லியாக இருந்தது, ரொம்ப முக்கியமான படம். இந்த இருளர்களுக்கோ பட்டியலினத்தவர்களுக்கோ பழங்குடியினர்களுக்கோ நடக்கக்கூடிய அந்த லைஃப்பில் நடக்கக்கூடிய கொடுமையை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ரொம்ப உண்மையை தத்ரூபமாக வெளிப்படுத்தக்கூடிய படம். ஆனால் சில தேவையற்ற, அவ்வளோதான் நம்ம வந்து அன்வான்ட் அவ்வளோதான் சொல்லணும், நம்ம வந்து தவறான அல்லது கொடும் குற்றமான இல்லாட்டி பெரிய கிரைம் அந்த மாதிரிலாம் ஒரு தேவையில்லாத தேவையற்ற அன்வான்ட் விஷயங்களை உள்ளே உணர்ந்துருக்குறாங்க. இந்த மொழிமாற்றம் பண்ணும்போது அது தவிர்த்துருக்கலாம்ங்கிறது நம்முடைய கணக்கு. இந்த மொழிமாற்றம் பண்ணும்போது ஒரு 5 லாங்குவேஜில் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹிந்தியில் ஒரு பான் புரோக்கர் வந்து ஒரு அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சேட்டு ஒருத்தர்கிட்ட வந்து பேசும்போது போலீஸ்காரர் வந்து அவர் அடிக்கிறார். அடிக்கும்போது ஏன் சார் அடிக்கிறீங்கன்னொடனே உண்மையை பேசுகிறா அப்படின்னு ஹிந்தியில் வந்து இருக்குது அந்த ஹிந்தி லாங்குவேஜில். அதுவே தமிழ்லையும் தெலுங்குலையும் தப்பன் வச்சுருக்காங்க, டக்குன்னு அந்த சேட்டை வந்து அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தமிழில் பேசுகிறா அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தா தெலுங்கில் பேசுகிறா அப்படின்றாங்க. அப்போ வந்து ஒரு காட்சியில் உண்மையை சொல்லுடா அப்படின்னு வச்சுட்டு அதே காட்சியை தமிழில் சொல்லும்போது தமிழில் சொல்லுடா தெலுங்கில் சொல்லுடா அப்படின்னு மாற்றும்போது அப்போ என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் வந்து அவர் வந்து ஒரு நியாயமான போலீஸ்காராக காட்டப்படுறார். எவ்வளோ போலீஸ்காரங்களே தப்பு செஞ்சாலும் விட மாட்டேன்னு. அப்போ அவர் வந்து ஒரு சும்மானத்துக்கு வந்து சம்மந்தம்லாம் ஒரு மொழி ஒரு பற்று கூடுதலாக கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து ஒரு சும்மா அந்த வந்து இந்த ஆடியன்ஸை வந்து உள்ளே புல் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் பார்த்தலாம் இன உணர்வுகளோடு நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படி காட்டுறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஹிந்தியில் வந்து இதே படம் இதே சூர்யா இதே பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் பேசும்போது அவங்க வந்து ஹிந்தியில் பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லலை, அவங்க வந்து உண்மையை பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ வந்து இது வந்து இது ஏன் இது தேவையில்லாமல் வச்சாங்க அப்படின்னு ஒரு யோசிக்க வேண்டியிருக்கு. படத்தில் ஒரு ஐயர் கேரக்டர் ஒன்று வருது, MS பாஸ்கர் பண்ணியிருக்கிறாரு. 24 நிமிடம் சிவாநயமாக சொல்லிட்டே இருக்கிறாரு. அது வந்து ஆல்வேஸ் மட்டம் தட்டப்பட்டே இருக்கார். நம்ம வந்து அன்பே சிவம் படத்தில் நம்ம நாசர் வந்து நடிப்பார், அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படிம்பார். அப்போ எப்போ பார்த்தாலும் அவர் வந்து 1 நம்பர் இல்லை, ஆனால் 24 தென்னாடுடைய சிவனை போற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் வந்து 24 சிவாநயமாக சொல்லிட்டே இருப்பார். வெறும்னா மட்டம் தட்டப்படுறதுக்காகவே ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து ஏதாவது நான் கூட படத்தில் வந்து ஏதாவது ஒரு அட்வொகேட் ஜென்ரல் மாதிரி இல்லாட்டி ஒரு சாட்சி மாதிரி இல்லாட்டி கிராஸ் கொஸ்டின் பண்ணுற மாதிரி இல்லாட்டி கேஸை எடுத்து விடுற மாதிரி ஏதாவது ஒரு ரோல் இருக்குமான எந்த விதமான நெசசிட்டியும் இல்லாமல் அந்த ரோலே இல்லாட்டாலும் அந்த படம் ஜம்முன்னு ஓடிருக்கும். அந்த ரோலுக்கு எந்த விதமான நெசசிட்டியும் இல்லை. அந்த ரோல் வந்து சும்மநாத்துக்கு வந்து பேசுது. அஃப்கோர்ஸ் சில சமயம் அப்ரிஷியேட் பண்ணி பேசுது, சில சமயம் மட்டம் தட்டே இருக்குது. அது வந்து சூர்யாட்ட எத்து வாங்கிக்கிட்டே இருக்குது, அது திட்டு வாங்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் அன்னசியான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு டயலாக் வைக்கிறேன், என்ன சார் நீங்கள்லாம் வந்து எஜுகேஷனுக்கு போலியா ஆர்ப்பாட்டம் நடக்குதே போராட்டம் நடக்குதே போலியாட சார் நம்ம பாடியில் 1008 பிரச்சனை, நம்மளே வந்து நம்ம உடம்போட நோய்களோடய போராட்டம் இருக்குது, இந்த போராட்டத்தில் எங்கே சார் போகிறது, ஓரமானன்னு வேடிக்கை பார்த்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு அவங்கெல்லாம் ஒரு செல்ஃபிஷான ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு வரி தேவையில்லாமல் வைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு கட்டத்தில் சூர்யா வந்து MS பாஸ்கர் பாராட்டுறார், ரொம்ப நல்லா பண்ணியே ரொம்ப பிரமாதம் பண்ணியாரோன்னே, இல்லையே ஏதோ தப்பு பண்ணுற போல தெரியுது அப்படின்னு, இல்லை நீ நல்லா தானே பண்ணியிருக்கேன் சொல்லும்போது, இல்லை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களே அப்போ நான் யோசிக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த படத்தோடைய ஓட்டத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதில் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வும் இல்லை. நம்ம வந்து ஒரு ஃபண்ணுக்காக நம்ம பண்ணிட்டால் கூட அந்த இடத்துல நம்ம கேஸ்ட் கிஸ்ட் மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து செந்தில் அண்ணன் உதவ வாங்குறாரு அப்படின்னா கவுண்ட் பண்ணி உதைக்கிறாருன்னு அது கேஸ்ட் கிடையாது, அது ஜாலி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல கேஸ்ட் ஒழுங்குங்கிறது பார்க்கும்போது ஒரு ஃபன்னாக காமெடியாகவும் இல்லை. அப்போ எதற்காக வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் வந்து ஒரு ஜாதி அடையாளத்தோடு அங்கே வந்து ஒரு காலண்டரில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு காட்டுறதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து குறிப்பாக வன்னியர் சமூகம் வந்து அவர்களுடைய வன்னியர் சங்கத்தோடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கும்பம் அந்த பூர்ண கலசம் அந்த கும்பம்லாம் வச்சுட்டு அந்த கலசத்தை சேர்ந்து வச்சுட்டு ஒரு காலண்டர் இருக்கிற மாதிரி காட்டுது. அது வந்து அந்த உண்மையான கேரக்டர் வந்து அந்தோணிசாமி, அவர் வந்து மாட்டு சமூகத்தை சேர்ந்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து அவருக்கு வந்து வீம்புக்குன்னு வந்து ஒரு மாற்றி கொடுக்குறாங்க. அந்த பேரை கூட நீங்கள் வந்து ஒரு அறிவழகன் அன்பழகன் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு வெங்கடேசன் முருகசமணசாமி ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கலாம். பர்பஸ்ஃபுல்லாக வந்து குருமூர்த்தி அப்படின்னு வைக்கும்போது நம்ம ரெண்டு ஒரு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்குது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காடு வெட்டி குரு, அது வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் அந்த அதனால் குரு அப்படி குருமூர்த்தி அப்படின்னு போகுதா. அப்புறம் இங்கே வந்து துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர் ரொம்ப ஆக்டிவாக வந்து இந்த மாதிரி கழகங்கள்லாம் எதிர்த்து நிறையா வந்து பத்திரிகை எழுதிட்டே இருக்கிறார், அவரை குறிப்பிட்றதுக்காக பண்ணுறதா, எதுக்காக குருமூர்த்தி அப்படின்னு பர்பஸ்ஃபுல்லாக வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு யோசிக்க வேண்டியது. அப்போ வந்து இது வந்து ஒரு அடையாளம் படுத்தி இதெல்லாமே யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து சாதாரணமாகவே மாற்றிட்டு போகக்கூடிய கடந்து போகக்கூடிய அந்த கேரக்டருக்கு வந்து எந்த பேர் வச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஒரு கொடூரமான கேரக்டராக தான் பார்க்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு பேர் வச்சு தான் கொண்டு வரணுங்கிறது. அப்போ வந்து ஏற்கனவே இந்த அடையாளங்களை தவிர்த்துட்டு போகிறது தான் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாக இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக தான் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா
அந்த பூர்ண கும்ப கலசத்தை வந்து வச்சுருந்தவங்க அங்கங்கே ஒரு சமுதாயத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு சோசியல் மீடியாலாம் கடுமையாக எதிர்ப்பு வந்து அந்த மாதிரி என்ன அப்படி பண்ணுறீங்க என்ன பண்ணணுன்னே அந்த பூர்ண கும்ப கலசத்தை வந்து மாற்றிட்டு ஒரு மகாலட்சுமி படத்தை அந்த காலண்டரில் வச்சுட்டாங்க. அப்போ நான் வந்து எப்பா எந்த மோட்டிவும் கிடையாப்பா, சும்மா அங்கே ரோட்டில் ஒரு கடந்தது காலண்டர் அதுக்கு எடுத்து மாட்டிச்சுட்டு அந்த காலண்டர் டேட் போட்டுச்சுட்டு அவ்வளோதான், இதுக்கு வந்து வேறு எந்த மோட்டிவ்லாம் கிடையாது, நீங்கள் இதுக்கெலாம் அவ்வளோலாம் யோசிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க அடமெண்ட்டாக இருந்திருக்கலாம், மாட்டமாட்டம் சொல்லியிருக்கலாம், அது வந்து எந்த தப்பு கிடையாது அப்படி இருந்திருக்கலாம். பட் அவங்க இப்போ கரெக்டாக வந்து எந்த ஒரு காலண்டர் அடையாளம் காட்டி இப்படி எங்களுடைய சமூகத்தை அடையாளம் காட்டுது அப்படி நீங்கள் வந்து எங்களை அடையாளப்படுத்த பார்க்குறீங்களா, உண்மையான சம்பவத்தில் நடந்தது இல்லை. நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த கதை வந்து உண்மை சம்பவம் நடந்தது அடிப்படையில். அப்போ உண்மை சம்பவத்தில் வேறு மாதிரி இருக்கும்போது பர்பஸ்ஃபுல்லாக அதுக்கு நீங்கள் வேறு கலர் கொடுக்கும்போது இது வந்து ஜாதிய பிளவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. உண்மையில் நடந்தது அப்படி வந்து இரண்டு சமூகத்துக்கிடையில் நடக்கலை, இரண்டு தனி மனிதர்களிடையில் இருந்து ஒரு போலீஸ்காரர் தப்பு பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டாருங்கிறனால அதை மறைக்கிறக்கா மேலே மேலே தப்பு பண்ணுறாரு, அப்போ அவர் மாட்டிக்கிறாரு, ஜெயிலுக்கு போகிறார். இவ்வளோதான் அது வந்து ரொம்ப தெளிவான பிளாட். அப்போ அந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் ஒரு ஒரு அஃப்கோர்ஸ் உண்மையிலே நடந்திருந்தால் கூட நம்ம வந்து இப்படி என்னங்க நடந்தது தானங்க இதை சொல்கிற உங்களுக்கு என்னங்க நம்மளும் கூட கேள்வி வைக்கலாம். ஆனால் நடந்தது வேறையாக இருந்து இந்த படத்தில் வேறையாக மாற்றும் போது நமக்கு வந்து கேள்வி வருது. அப்போ அதனால தான் அதை உணர்ந்து தான் அவர்களும் கூட அந்த விஷயத்தில் வந்து கும்பத்தை மாற்றுறாங்க. திருப்பி மகாலட்சுமி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஓகே ஒரு இயற்கை சூழல் படத்தை கூட வச்சிருக்கலாம், அவங்க வந்து எப்படி சுற்றினாலும் ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு, அவ்வளோதான். ஒரு ஒரு ஃபால்ஸ் படத்தையோ ஒரு மலையருவி படத்தையோ ஒரு குடிசை வீடு படத்தையோ வந்து ஏதோ ஒன்று வச்சுட்டா யார் கேட்க போகிறா. ஓகே ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து வீம்புக்குன்னே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் இல்லை. அதை ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள், இந்த படத்தில் வந்து படம் நெடுக கம்யூனிஸ்ட் கட்சி காட்டப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பழங்குடியினருக்காக போராடுகிறார்கள், இருளர்களுக்காக போராடுகிறார்கள், உண்மையாக போராடுகிறார்கள், தொடர்ந்து போராடுகிறார்கள், இடைவிடாமல் போராடுகிறார்கள், ரொம்ப இதய சுத்தியோடு போராடுறாங்க அப்படிங்கிறது பல இடங்களில் காட்டப்பட்டிருக்கு. அதை யாருமே விமர்சனம் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒழுக்கமோ நாங்கள்லாம் போராடலி அப்படின்னு யாருமே கேட்கல. த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும்போது யாருமே அதை எதிர்க்கல. அது நியாயம் தான், உண்மையிலே நிறைய இடங்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு காட்சி இது, அதில் நம்ம என்ன தப்பு சொன்னு விட்டாங்க. படம் ஆரம்பத்திலேயே நீ என்னால்டா, நான் தேவர், நான் வன்னியர், நான் நாயுடு, நான் நாயக்கர், நான் வந்து இப்படி ஒவ்வொரு கேஸ்ட் எல்லா கேஸ்ட்டும் வருது. அப்போ மற்ற எல்லா அந்த இடை சமூகத்தை எல்லாரையுமே வந்து அனுப்பி விட்றாங்க. இந்த குறவர் இந்த மாதிரி ஒரு இருளர் இந்த மாதிரியான ஒரு பழங்குடியினர் இந்த மாதிரி ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டாங்க இந்த மாதிரி பழங்குடியினர் இந்த மாதிரி மட்டும் அவங்கள மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து எல்லா சமூகத்தையோட பேரையும் சொல்லி இவர்களுக்குலாம் ஒரு சலுகை காட்டப்படுகிறது என்பது அடையாளப்படுத்தப்படுகிறது. அதை யாருமே குத்தம் சொல்லியே, அது எப்படி நீ வந்து நாயக்கர் பேர் சொன்ன, அது எப்படி நாயுடு பேர் சொன்ன, எப்படி தேவர் பேர் சொன்ன, எப்படி வன்னியர் பேர் சொன்ன, யாருமே கேட்கலையே. ஸோ ஒரு ஒரு இதே சுத்தியோடு ஒரு விஷயம் அனுப்பப்படும் போது அதை யாருமே குறை சொல்ல. போலீஸ் வந்து ரொம்ப கொடூரமான அட்ராசிட்டி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து விசாரணை படத்தில் எப்படி ஒரு கொடூரமான ஒரு இது வருமோ அதை மாதிரி வந்து ரொம்ப கொடூரமான அட்ராசிட்டி, அதையும் யாருமே கேட்கலையே. போலீஸ் கம்யூனிட்டி உட்பட யாருமே கேட்கல, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, நாங்களாம் அப்படியாங்க, நாங்களாம் மனிதநேய காவலர்கள், நாங்களாம் வந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய காவலர்கள், அதனால தான் எங்களுக்கு காவலர்கள் எப்படி யாருமே சொல்லி, யாருமே கொடுபிடிக்கலையே போலீஸ் குடும்பம் யாருமே சொல்லியே. ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி அட்ராசிட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இது நடந்த சம்பவங்கிறது தெரியும். அதனால் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஸோ அப்ஜெக்ட் பண்ணுங்கிறவங்க சூர்யா படம்ங்கிறதுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லியிருக்குங்கிறக்காகவோ அப்ஜெக்ட் பண்ணல. அதில் வம்படியாக சில விஷயங்கள் திணிக்கப்படுது அப்படிங்கிறனால தான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்கணும். அதற்காக தான் அந்த விளக்கம் சொல்கிறேன். இதை விட டைரெக்டாக கேஸ்ட்டை வந்து நேரடியாகவே விரும்பாண்டி படத்தில் டீல் பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்ட ரெண்டு சமுதாயம் நேரடியாக வரும், அங்கே யாருமே ஜாதி பிரச்சனை பற்றி யாருமே பேசலையே. ஸோ நேரடியாக படம் முழுகவே ரெண்டு கேரக்டர் வந்து ரெண்டு கேஸ்டோட பேக்ரவுண்டோடு வரும்போது அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. அப்போ தான் நம்ம ஒன்று பண்ணணும். அப்போ இது இந்த படம் மட்டும் இல்லாமல் திரு சூர்யாவோட இதற்கு முந்தைய படத்துலேயே பார்த்தீங்கன்னா சூரரை போட்டர் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான அந்த கேரக்டராகக்கூடிய கேப்டன் கோபிநாத் வந்து ஒரு அந்தன சமூகத்தை சேர்ந்தார். அவர் ஒரு டிப்பிக்கல் ஐயங்கார். அவரை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரியாரியவாதி மாதிரி கொண்டு வந்து காட்டும்போது ஏன் இப்படி காட்டுறாங்க? இந்த படம் வந்து பெரியாரியவாதியா அம்பேத்கர்வாதியா வேறவாதியா அப்படிங்கிறதுல இந்த படத்தில் வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய புத்தியில் எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் ஒதுக்குது, அவன் எப்படி வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து சவாலாக மாறுறான் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் தான். அப்படி காட்டும்போது வந்து இதுக்கு வந்து பர்பஸில் வந்து அவர் ஏழையாக காட்டியிருக்கலாம், கிராமத்தான காட்டிருக்கலாம், அப்போ வேணால் ஒரு இசத்தோடு சேர்ந்து காட்டும்போது இது இந்த மாதிரி ஏற்று சேர்ந்தவங்க கூட காட்டும்போது அப்போ தான் பர்பஸ் வந்து நல்லா டவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது தெரியாமல் செட் பண்ண மாதிரி தெரியலையே, இது வீம்புக்கணை செட் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிறது தான் அவங்க யோசிக்கிறாங்க. மணிரத்னம் போன்ற டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனல் டாபிக்லாம் டீல் பண்ணியிருக்காங்க. ரோஜா படம் வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசியது, மும்பை வந்து மும்பை கலவரத்தையே பேசியது, உயிரே படம் வந்து வடகிழக்கு மாநிலங்களுடைய பிரச்சனையை பேசியது, இந்த மாதிரி நிறைய படம் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். மும்பையில் வந்து ஹிந்து முஸ்லீம் டாப்பிக்கை டைரெக்டாக கையாண்டிருப்பாங்க. அதில் எவ்வளவு கோணமாக திரு நாசர் அவர்களை வந்து இந்துவாகவும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வந்து முஸ்லீமாகவும் காட்டி எவ்வளோ ஒரு சின்ன ஒரு கேரக்டரைசேஷனில் கூட யாருக்கு என்ன கரெக்டர் கொடுக்கணும் எந்த விதமான ஒரு 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 சந்தேகத்துக்கே இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற எவ்வளோ கவனம். அப்படி பல கோடிகளை செலவழிச்சிட்டு சினிமா பண்ணுறவங்க அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணாமல் வீம்புக்குன்னே யாரோ நாலு வந்து விவாத பொருளாக மாறணும், அது வந்து இந்த ஊடகங்களில் நாலு விவாதமாக இருந்தால் நாலு பேர் நான் பார்ப்பாங்க, ஆதரிக்கிறவங்களும் எதுக்கணும் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்கெலாம் வந்து ஆசைப்படாமல் இன்னும் குவாலிட்டியான படம் கொடுக்க முடியும். நம்ம ரொம்ப நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும் இந்த
படம் ரொம்ப அற்புதமான படம். ஜெய்பீம் வந்து சூப்பரான படம், தாராளமாக பார்க்கலாம், அருமையான படம். கொஞ்சம் மனதை பிசைய முடியாத காட்சிகள்லாம் இருந்தாலும் கூட அந்த அந்த தாக்கம் வந்து கடைசி வரைக்கும் தொடரும். அது வந்து ரொம்ப உண்மையிலே நடந்தது அப்படிங்கிறனால நமக்கு வந்து அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதை மாதிரி இன்னும் நிறைய படங்களை சூர்யா பண்ணணுங்கிற நம்முடைய தனிப்பட்ட வேண்டுகோள். ரொம்ப பிரமாதமான படம். ஒரே மேட்டர், பி இன்க்ளூசிவ், எல்லாரையும் உள்ளே சேர்த்துட்டு போக முடியா இருக்கணும். சிலருடைய ஒரு சிலருடைய கட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு போகிறது வந்து நம்முடைய கேரியருக்கு, நம்முடைய அடுத்தடுத்த படங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஏற்படுத்தும். மாறாக ஒரு நல்ல நடிகர், நல்ல குடும்பம், நல்ல படம், இது அத்தனையுமே சேரும்போது இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள், அந்த குருமூர்த்தின் பேர் வைக்காமலோ, அதுக்கு காலண்டரில் படம் வைக்காமலோ, அந்த ஐயர் கேரக்டர் இல்லாமலோ, இதெல்லாம் இல்லாமலே தமிழில் பேசுகிறா ஹிந்தியில் பேசுகிறாங்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே இது அப்படியே தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தீயாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் உள்ள இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வம்படியாக நம்ம வந்து செலுத்திட்டு நம்ம வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாமல் நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டராக மாற முயற்சி பண்ணுவது சூர்யாவுக்கும் இந்த திரை உலகத்துக்கும் மிக முக்கியமாக நல்ல விஷயமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.